வணக்கம் நண்பர்களே, நிலைவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ கிரிப்டோ கரன்சியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி என்பது ஒரு வகையான நாணயம் ஆகும். உருவ வடிவம் இல்லாத இந்த நாணயத்தை நம்மால் பார்க்கவோ தொடவோ இயலாது. இது டிஜிட்டல் பரிவர்த்தனை போன்றதாகும். இதன் மதிப்பு சர்வதேச சந்தையில் நிர்ணயிக்கப்படுகிறது. பிட்காயின் என்ற நாணயம்தான் முதன் முதலில் புழக்கத்திற்கு வந்த கிரிப்டோ கரன்சி ஆகும். அதன் பின்னர் 6000 மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகள் புழக்கத்திற்கு வந்துள்ளன. விர்ச்சுவல் கரன்சி என்றழைக்கப்படும் இந்த பிட்காயினை ஆன்லைன் பண பரிவர்த்தனை, ஆன்லைன் ஷாப்பிங் உள்ளிட்டவற்றைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். இதன் புழக்கம் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவில் அதிகரித்துள்ளது. இதில் அனுப்பப்படும் பணம் யாரால் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது என்பதால் இதை ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக ஏற்கவில்லை. பல்வேறு நாடுகளில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான மோசடிகளும் புகார்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. இதன் பரிவர்த்தனைகளை கண்காணிக்க இயலாது என்பதால் பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளை தடை செய்ய ரிசர்வ் வங்கி முடிவு செய்தது. 2018 ஏப்ரல் 6 ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கையை வெளியிட்ட போது பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளுக்கு தடை விதிப்பதாக அறிவித்தது. பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சி வணிகத்தில் ஈடுபடும் அமைப்புகளோடு வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் எந்த உறவும் வைத்து கொள்ளக்கூடாது எனவும், ரிசர்வ் வங்கியின் கீழ் இயங்கும் வங்கிகள் ஆன்லைன் பண பரிமாற்ற நிறுவனங்கள் பிட்காயின்களை விற்பனை செய்யவோ வாங்கவோ அனுமதிக்கப்படக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டது. எனினும் சென்ற ஆண்டின் 3 கிரிப்டோ கரன்சி மீதான தடையை நீக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் கிரிப்டோ கரன்சி பயன்பாடு தொடர்பான மசோதா குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி சார்பாக அதிகாரப்பூர்வமாக கிரிப்டோ கரன்சி நாணயம் வெளியிடப்பட உள்ள நிலையில் இந்த பட்ஜெட்டில் இதற்கான முடிவுகள் வெளியாக உள்ளன. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி என்ற பெயரில் இந்த கிரிப்டோ கரன்சியை ரிசர்வ் வங்கி வெளியிடுகிறது. இதற்கான தொழில்நுட்பத்தில் முறைகேடுகள் நடைபெறாமல் காக்கும் வகையில் புதிய மசோதா அமல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளுக்கு தடை விதித்துவிட்டு அரசின் அதிகாரப்பூர்வ கரன்சியை மட்டும் புழக்கத்திற்கு கொண்டு வரும் வகையில் மசோதா இருக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நிலவேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.